இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து படிப்போம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இது அநேகருடைய வாழ்க்கையில் கிரிய செய்கிற ஒரு ஆவி நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் வசனம் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் வேத வசனம் சொல்லுகிற இன்னொரு ஆவி கோபத்தின் ஆவி இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள இந்த கோபத்தின் ஆவி கிரியே செய்கிறது நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெரியவர்கள் இவளுக்குள்ள இந்த கோபத்தின் ஆவி கிரிய செய்கிறது நீங்கள் கேட்கலாம் கோபம் வருது தவறா கோபம் வருது தவறில்லை வசனம் தான் சொல்லுவது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத பிசாசு கோபத்தின் மூலமாக நம்மை பாவம் செய்ய அல்லது நமக்குள்ளே கிரியை செய்ய அவன் முயற்சி செய்கிறான் ஆண்டவருக்கும் கோபம் வந்தது கோபம் அது நல்ல கோபம் கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம் இருக்குதா இல்லையா ஆண்டவருக்கு நல்ல கோபம் வந்தது கெட்ட கோபம் வந்ததா சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு நல்ல கோபம் வந்தது அப்போ ஆண்டவர் கோபம் வந்தது ஆனால் அவர் என்ன செய்யல பாவம் செய்யல ஏன்னா பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை நாம் சில நேரங்களில் கோபத்தினாலே நமக்கு ஏற்படுகிற சில எரிச்சல் கோபம் இவைகளினாலே நாம் என்ன செய்கிறோம் நாம் பாவம் செய்கிறோம் அல்லது கோபத்தினாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் பிசாஸ் அந்த கோபத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான் அந்த கோபத்தின் ஆவியை கொண்டு வந்து நம்மை பாவம் செய்யவோ அல்லது நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டாக்கவோ அவன் முயற்சி செய்கிறான் கோபத்தை ஐந்து விதத்தில் பிரிக்கலாம் கோபத்தை ஐந்து விதத்தில் பிரிக்கலாம் ரொம்ப நல்லா கவனிங்க கோபத்தை ஐந்து விதத்தில் பிரிக்கலாம் நம்பர் ஒன் முதலாவது என்னென்னா முறுமுறுத்தல் அல்லது முணுமுணுத்தல் கிரம்பிளிங் இது ஒரு விதம் கோபத்தில் ஒரு விதம் இந்த முணுமுணுத்தல் அந்த முறுமுறுத்தல் என்ன ஆகிறது ஒரு ஆளுடைய கோபத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்கும் இது எப்படின்னா எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படி புகைஞ்சு அப்படியே கொஞ்சம் அமைதியாக உள்ளவே இருக்கிற உள்ளே இருக்கிற நெருப்பை கொஞ்சம் அப்படி லேசாக கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஊற்றுன என்னாகும் அது டக்குன்னு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த ஒரு ஆள் கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கோபத்தை அடக்கின அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோபத்தை யார் மேலேயும் காட்டாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளவே அந்த கோபத்தை அவங்களுக்குள்ளவே பேசுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா எதிர்க்க இருக்கிற ஒரு ஆள் நம்மக்கிட்ட கோபமாக பேசுனால் நம்ம எப்படி கோபம் வருமோ அதே போல தான் நமக்கு நாமே பேசி கொள்கிறதும் கோபத்தை நமக்குள்ளே அதிகமாக்கும் நிறைய பேருக்கு தெரியாது சில நினைப்பாங்க நான் கோபத்தை காட்ட முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு நானே பேசிக்கிறேன் இப்போ எனக்கு நானே பேசிக்கிறேன் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறேன் என்ன பேசுகிறோம் எதை குறித்து பேசுகிறோமோ அது வேறொருவர் பேசினால் நமக்கு எப்படி கோபத்தை அதிகமாக்குமோ அதே போல் நமக்குள்ளேயும் நாம் பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி அது நமக்குள்ளே கோபத்தை அதிகமாக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் ஸ்பெஷலாக லேடிஸுக்கு அந்த பழக்கம் இருக்கும் உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க முன்னு மூணு மூணு என்ன சத்தாங்க ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க ஆனால் உள்ள ஏதோ ஒன்று அப்போது அது என்னென்னா அது பிசாசனுடைய ஆவி கோபத்தை உலையே கிளறி விடுகிறது பிசாசனுடைய ஆவி இது நம்பர் ஒன் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிரம்ப்ளிங் ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து அக்ரஷன் ரெண்டாவது அக்ரஷன்னா கோபத்தில் கத்துறது எழுது நிறைய பேர் கோபம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கத்துவமா கத்த மாட்டோமா கோவம் தான் நம்ம கத்துவோம் ஒரு சில என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக கத்துவோம் ஒரு சில பயங்கரமாக கூச்சல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா பக்கத்து வீடு நாலாவது வீடு கேட்கும் ஒரு சில இறங்கி வந்துடுவாங்க என்னாச்சு அப்படின்னு இது கூச்சல் இடுகிறது கூச்சல் இடும்பொழுது சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் சில வார்த்தைகளை கூட நாம் வாயிலிருந்து பேசுகிறோம் கூச்சல் வரும்பொழுது கோவம் வரும்பொழுது என்னாகிறது சில தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் பிசாஸ் என்ன செய்கிறான் கத்துவதன் மூலமாக கோபத்தை அதிகமாக தூண்டிவதன் விடுவதன் மூலமாக நம்முடைய வாயிலிருந்து சில தேவையில்லாத வார்த்தைகளை அவன் நம்முடைய வாயிலே கொண்டு வருகிறான் சில மோசமான வார்த்தைகள் சிலரை பழிக்கிற வார்த்தைகள் சிலரை திட்டுகிற வார்த்தைகள் அல்லது சிலரை அவதூறாக பேசுகிற வார்த்தைகள் இதையெல்லாம் என்ன செய்கிறான் பிசுவாசம் நம்முடைய வாயிலே கொண்டு வருகிறான் இது எதனால் வருது அப்படின்னா கோபத்தை அதிகமாக தூண்டி விடுகிறதுனாலே கத்துகிறதுனாலே வருகிறது ஏன் அப்படின்னா அது பிஸ்வாசனுடைய வேலை என்னன்னா கோபத்தை கிளறி விடுகிறதும் கோபத்தை தூண்டி விடுகிறதும் அதை அதிகப்படுத்துவது தான் பிஸ்வாசனுடைய வேலை அதனால்தான் வேதவாசனும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்களுடைய கோபம் என்ன ஆகணுமா சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியாக கடவுள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோபம் வந்து பிகினிங் கோபம் வந்து துவக்கம் அந்த கோபத்தினுடைய துவக்கத்திற்கு பிறகு அதை நாம் நிறுத்தி விட்டால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த கோபம் கோபமும் போய்டும் அப்படி இல்லைன்னா அந்த கோபம் எரிச்சலாக மாறிடும் நிறைய பேருக்கு கோபம் எரிச்சலாக மாறும் அது அதிக நேரம் அது அப்படியே தங்கி இருக்கும் மூன்றாவதாக நாம் பார்க்குற கோபத்தினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இடைவெளி இந்த இடைவெளி என்கிறது கோபத்தினுடைய மூணாவது விஷயம் அது என்னன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டுட்டு என்ன ஆகிடுவாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த சண்டை நிமித்தமாக செப்பரேட் ஆகிடுவாங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேச மாட்டாங்க அமைதியாக தனியாக ஒருவோடு ஒருவர் பேசாமல் தனித்தனியாக போயிடுவாங்க நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லலாம் நான் வந்து கத்த மாட்டேன் நான் சண்டை போட மாட்டேன் நான் முணு முணுக்க மாட்டேன் நான் நான் என்ன பண்ணுவேன் அமைதியாக பேசாமல் இருந்துடுவேன் அவங்க நினைக்கிறாங்க இது கோபம் இல்லை இது எரிச்சல் இல்லை இது வேறு ஒன்றும் இல்லை இது என்னுடைய பழக்கம் நான் பேச மாட்டேன் அமைதியாக தனியாக போயிடுவேன் இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா சமாதானத்தை உண்டு பண்ணுவதை விட்டுவிட்டு சண்டையை உண்டாக்கி அவளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி அவர்கள் அப்படியே தனித்தனியாக பிரித்து அவங்கள அப்படியே ஓரமாக ஒரு ஒரு ஒருவர் சமாதானம் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க ஏன்னா பிசாசுன்ற வேலை என்னென்னா சண்டை உண்டாக்குவதும் பிரிவினை உண்டாக்குவதும் தான் ஸோ இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கசப்பு வைராக்கியம் வெறுப்பு இவைகளை பிசாசு உள்ளே கொண்டு வந்துடுவான் யாருக்குள்ளே கசப்பு வெறுப்பு வைராக்கியம் இல்லையோ அவங்க பார்த்தீங்கன்னா உடனே பேசிடுவாங்க உடனே பேசிடுவாங்க இங்கே உட்காந்துருக்கிற உங்களில் யாராவது ஒருவருக்கு தாமதமாக பேசுகிற பழக்கம் இருக்கும் சண்டை வந்தால் லேட்டாக பேசுவாங்க சண்டை வந்தால் ஒரு நாள் முழுக்க அவங்க பேச மாட்டாங்க சண்டை வந்தால் சில மாதங்கள் கூட பேச மாட்டாங்க நான் ஒரு ஃபேமிலிக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க சண்டை வந்தால் எவ்வளோ நேரம் பேசாமல் இருங்க நாங்கள் மூணு மாதம் கூட பேசாமல் இருப்போம் பாஸ்டர் எப்படி அவரும் மூணு மாதம் பேச மாட்டார் நானும் மூணு மாதம் பேச மாட்டேன் மூணு மாதம் கூட பேசாமல் இருப்போம் எவ்வளோ ஜாலியாக சொல்கிறாங்க பாருங்க ஸோ இது என்ன இதனுடைய பின்னணி பிசாசு அவனுக்கு என்ன அப்படின்னா சண்டை வரணும் அந்த குடும்பம் பிரியணும் அந்த குடும்பத்தில் சமாதானம் போகணும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் போகணும் அங்கே இருக்கிற ஐக்கியம் போகணும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணணும் முறைச்சிக்கிட்டு நிற்கணும் இப்படி இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு ரொம்ப சந்தோஷமாக உலாவுவான் ஸோ இதுக்கு காரணம் என்ன இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர் நீங்கள் சண்டை வந்தால் உடனே போய் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடிந்தால் உங்களுக்குள்ளே கசப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பிசுவாசனுடைய என்ன நமக்குள்ளே கொண்டு வந்து கசப்பை வச்சுருவான் சே பார் அந்த ஆள் இவ்வளோ மோசமானவன் உன்னை அடிச்சிட்டான் பார் உன்னை திட்டான் பார் உன்னை பேசிட்டான் பார் அதனால் பேசாத அவ்வளோதான் உள்ளே அந்த வந்துரும் உள்ளே வந்த உடனே அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்கள அது என்ன பண்ணும் அந்த முகத்தை திருப்ப சொல்லும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு ஆளை புறக்கணித்தல் அதுதான் டிஸ்டன்ஸ் புறக்கணித்தல் ஆளை நேசிக்கிறோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க புறக்கணிப்பாங்க அவாய்ட் பண்ணுவாங்க தள்ளுவாங்க அவங்கள வேண்டுமென்றே தனிமைப்படுத்துதல் ரொம்ப நேசிக்கிற நம்ம மனைவியா இருக்கோம் ரொம்ப நேசிக்கிற நம்முடைய கணவனாக இருக்கும் ரொம்ப நேசிக்கிற நம்முடைய பிள்ளையா இருக்கும் ரொம்ப நேசிக்கிற அப்பாவா இருக்கும் அம்மாவா இருக்கும் ஆனா அந்த கோபம் வந்துடுச்சுன்னா சண்டை போட மாட்டாங்க கத்த மாட்டாங்க கூச்சல் போட மாட்டாங்க மாட்டாங்க அமைதியாக அந்த ஆள் வேணும்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பி போவாங்க பேசாது நடக்குதா இல்லையா ஏன் நடக்குது நாம் நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் கோபம் கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா இது என்னுடைய பழக்கம் தவறு இது பிசாசனுடைய வேலை ஒரு ஆளை உணர்வு பூர்வமாக சரீரபூர்வமாக அவர்களை வேண்டுமென்றே அவர்கள் மறுபடியும் வந்து நம்மிடத்தில் பேச நினைக்கும் பொழுது அவர்களை நாம் தள்ளுகிறோமே அவர்களை தனிமைப்படுத்துகிறோமே அவர்களை புறக்கணிக்கிறோமே இது சாத்தானுடைய வேலை அதுதான் இயேசு செய்யலை அதுதான் இயேசு செய்யலை இயேசுவை கொடுத்த அல்லது இயேசுவை மறுதளித்த பேதுருவை ஆண்டவர் புறக்கணிக்கல எவ்வளோ கோவம் இருந்திருக்கும் அவருக்கு கோவம் இருந்திருக்குமா இருக்காதா சொல்லுங்களேன் பயங்கர கோவம் இல்லை கூடவே இருந்து மூன்றரை வருஷம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் அவர் வேணாம் அவர் யாருன்னே தெரியாது அந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவரை சபித்து அவரை திட்டி அவரை அவமானப்படுத்தின அந்த பேதிருவை இயேசு தேடி போய் அவரை அவனை என்ன பண்ணலை அவர் புறக்கணிக்கலை ஆண்டவர் நினச்சிருந்தா அவனை கார்னர் பண்ணியிருக்கலாம் தனிமைப்படுத்தியிருக்கலாம் அவனை என்ன பண்ணியிருக்கலாம் அவன்கிட்ட பேசாமல் அவனை நேசிக்காமல் அவனை புறக்கணித்து அவன் மேலே கசப்பையும் வெறுப்பையும் ஆண்டவர் காட்டியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி காட்டலை ஏன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தூண்டுகிறது பிசாசு நமக்குள்ள அந்த மாதிரி வேலையை செய்ய தூண்டுகிறது பிசாசு ஒதுக்குவான் ஆட்களை செய்யக்கூடாது நம்பர் ஃபோர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து கண்ட்ரோல் இது வந்து கண்ட்ரோல் 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 என்னது கட்டுப்படுத்தல் கண்ட்ரோல் என்னது நம்ம கோபத்தை பத்தி பார்க்கறோம் இது கண்ட்ரோல் கோபத்தை கட்டுப்படுத்துவதில் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வது தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக்குவாங்க நல்ல கவனிங்க ரொம்ப முக்கியமானது இது நீங்க நினைக்கிறது இல்லை இது வேற மாதிரி தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் இந்த இதால் என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்தை வெளியே காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு உள்ளவே காட்டுவாங்க இங்கே ஒரு சிலர் நம்ம உட்காந்துருக்கோம் என்னன்னா கோபம் வந்தா நம்மை நாமே சித்திரவதை செய்து கொள்வோம் இது கோபத்தினுடைய இன்னொரு பாட்டு பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் கோபத்தினுடைய ஒவ்வொரு முகங்கள் நம்மை நாமே தங்களை தாங்களே அவர்கள் சித்திரவதை பண்ணிக்குவாங்க சாப்பிட மாட்டாங்க கோவம் தான் மூணு நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்க குளி கூட மாட்டாங்க ஒரே நாத்தம் அடிக்கும் ஆனாலும் கோவம் தான் ஒரு சில தங்களை தாங்களே சித்திரவதை செய்து கொள்வார்கள் தங்களை தாங்களே அடித்து கொள்வார்கள் பார்த்துருக்கீங்களா அத்தான் கட்ரோல் என்னன்னா ஒன்றா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எனக்கு கோவம் வந்துடுச்சு எனக்கு பயங்கரமாக வேதனை வருது நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னார் என்னால் நீ என்ன பண்ணணும் அவசப்படணும் எப்படி என்னை நான் தாக்குவதும் என்னை நான் தலையில் இடித்துக்கொள்வதும் என்ன நான் அடித்துக் கொள்வதும் என்ன நான் காயப்படுத்திக் கொள்வதும் என்ன நான் பழி வாங்கி கொள்வதும் உனக்கு வேதனையை உண்டாக்கணும் வசனம் சொல்லுகிறது கணவன் தன் மனைவியை அடித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் தன் சரீரத்தையே அடிக்கிறான் கணவனும் மனைவியும் ஒன்று ஆகவே கணவன் தன் மனைவியை அடித்தால் வசனம் சொல்கிறது அவன் மனைவி அடிக்கவில்லை தன் சரீரத்தையே அவன் அடிக்கிறான் அப்போது கணவன் மனைவி அடித்தாவே ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு பேரும் ஒன்று அதனால் சரீரத்தை உன் சரீரத்தை அடிக்கிறேன்னு அது தப்பு அதே போல் நம்முடைய சரீரத்தை நாம் காயப்படுத்தி கொள்வது அதை விட மிகவும் பயங்கரமான தப்பு இப்போ விசுவாசம் பாருங்கள் செய்கிற வேலை என்ன நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வதற்கு அவன் நம்மை தூண்டி விடுகிறான் சில பேர் கொஞ்சம் அதிகமாக போய் என்ன பண்ணுவாங்க சைலண்ட்டாக அமைதியாக இருந்து ஏதாவது சில வேலையை செஞ்சிடுவாங்க என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸ் தேட்டம் சூசைட் சில பேர் தங்களை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்த்த ஒன்றுமே தெரியாது அமைதியாக இருப்பாங்க தில் கண்ட்ரோல் திம்செல்ஸ் அமைதியாக தங்களை கட்டுப்படுத்திக்குவாங்க சத்தம்லாம் போட மாட்டாங்க பாரு நான் சத்துருமா பாரு அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க கோபம் பயங்கரமாக எல்லாம் அமைதியாக இருக்கும் சைலண்ட்டாக இருப்பாங்க எதிர்க்கு இருக்கிற ஆளு நினச்சிக்க என்ன நினச்சோங்கன்னா பரவாயில்ல இவங்க கோவப்படலை இவங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை நடக்கலை ஒன்றும் சண்டை கண்டெல்லாம் ஒன்றும் வரல ஏன் சண்டையே போடல ஏன் பிரச்சனையே பண்ணலை ஏன் ஏ அமைதியாக இருக்கிறா ஏன் இவ அமைதியாக இருக்கிறா ஒன்றுமே நடக்கலையே சரி கோவம் வரல போல இருக்குன்னு தான் கோவம் வரும் புதுசாக சொல்லுவான் கோவத்தை காட்டாத கோவத்தை காட்டாத அமைதியார் அமைதியார் இதனால் அது என்னது கண்ட்ரோல் உள்ளே கண்ட்ரோல் பண்ணுவான் சொல்லுவான் கோவத்தை காட்டாத அமைதியார் 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 ஆனால் அவன் வரத்துக்கு முன்னால் நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ சூசைட் பண்ண ஆளுடைய விஷயத்தெலாம் பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சைலண்டாக செஞ்சுடுவாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க நான் செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன்னு அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க செத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம உஷாராயிடுவோம்ல ஆனால் ஒரு சிலர் சொன்னா தானே நீ உஷாராவ நான் சொல்லவே மாட்டேன் சைலண்ட்டாக செஞ்சிருவேன்னு சைலண்ட்டாக ஒரு செஞ்சிருவாங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னா பிசாசு சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம கோபத்தை ஆனால் அந்த கோபத்தின் ஆவி இன்றைக்கு அநேக காரியங்களை அநேக குடும்பங்களில் செய்கிறது இதெல்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற கோபத்தின் ஆவியன் நம்பர் ஃபைவ் பாசிவ் அக்ரெஷன் இது வந்து கடைசி ஐந்தாவது என்னென்னா நேரடியாக அல்லது செயல்படுகிற கோபம் ஆளை அடிக்கிறது இதுதான் ரொம்ப ஃபேவரட்டு என்னது கோம் தந்தவொடனே ஆளை அடிக்கிறது கோ வந்தவொடனே பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது கோம் வந்தவுடனே ரிமோட்டை போட்டு உடைக்கிறது கோவம் வந்தவுடனே பொருளை சேதப்படுத்துறது அல்லது எதிர இருக்கிற ஆளை சேதப்படுத்துறது இந்த ஐந்தும் இன்றைக்கு பிசாசு கொண்டு வருகிற கோபத்தின் ஆவியின் மூலமாக வருகிறது ஆகவே இன்றைக்கு நாம் சோமான போகிறோம் இந்த கோபத்தின் ஆவி நம்ம விட்டு வெளியே போகிறதுக்கு ஆமேன் கோபம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை இனிமேல் கோவம் வந்தால் கோவப்படுங்க இனிமேல் கோவம் வந்தால் கோபப்படுங்க இந்த அஞ்சிலையும் இந்த லிஸ்டில் உங்கள் கோபத்தினுடைய எந்த விதமான விளைவும் வராதபடி நான் பார்த்துக்கொள்வோம் ஆமாம் அது லூவியா நான் சொன்னேன் ஞாபகம் ஒரு சிலர் கண்ட்ரோலாக இருப்பீங்க தயவுசத்துக்கு கண்ட்ரோலாக இருக்காதீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க ஒரு சிலர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு சிலர் டிஸ்டன்ஸை அப் பண்ணுவாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறீங்களோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிசாசனுடைய வேலை பிரிவினையை உண்டாக்குது ஒரு சொல்லுவது அது ரொம்ப பெருமையாக அவர் சொல்லுவாங்க ஆனால் என்ன கோபம் வந்தாலும் என்ன வந்தாலும் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் கெஞ்சனாலும் பேச மாட்டேன் தொங்குனாலும் பேச மாட்டேன் சுற்றி சுற்றி வந்தாலும் பேச மாட்டேன் நான் சொல்கிறேன் யுவர் பர்சஸ்ட் வித் டபுள்ஸ் தாட்ஸ் பிசாசனுடைய எண்ணங்களோடு நீ உள்ளே உட்காந்துட்டுருக்குற அந்த கசப்பு வைராக்கியெல்லாம் வைக்கவே கூடாது பேச ஆரம்பிச்சிடணும் உடனே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது இருந்தால் இன்னைக்கு அதுலேருந்து வெளிவாங்க ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது வேத போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் வசனத்தை கேட்ட உடனே இருதயத்தை கடினப்படுத்தினாங்க இருதயம் கடினப்படக்கூடாது இது யாருக்காகவும் சொன்னதில்ல கத்தருடைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அமேன் ஹலோ லூவியா சத்தமர் வழியா சொல்லுவோம் இன்னொரு காரியத்தை ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் இது அடுத்தது இன்னொரு ஆவி இந்த ரெண்டு ஆவிக்காக நாம் இன்னைக்கு ஜோம் போகிறோம் நாம பார்க்க போற அடுத்த ஆவி சந்தேகத்தின் ஆவி இன்றைக்கி நிறைய குடும்பங்கள்ல இந்த சந்தேகத்தின் ஆவி வேலை செய்கிறது சந்தேகம் என்கிறது பிசாசனுடைய ஆவி அந்த ஆவி ரொம்ப மோசமான ஆவி இருக்கிற ஆவியிலேயே கொஞ்சம் பயங்கரமான ரொம்ப ஆக்ரோஷமான அல்லது சீக்கிரத்தில் வெளியே வர முடியாத ஆவி சந்தேகத்தின் ஆவி கணவன் மனைவியை சந்தேகப்படுவது மனைவி கணவனை சந்தேகப்படுவது முதலாளிகள் தொழிலாளிகளை சந்தேகப்படுவது ஒரு சிலர் பெற்றோர் பிள்ளைகளை சந்தேகப்படுவது பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படுவது சந்தேகன்றது வெறும் யார் கூடவோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிக்காதீங்க அது மட்டும் இல்லை ஒரு சிலர் தொழிலாளியை நம்ப மாட்டாங்க என்னென்னா இவன் உண்மையாக இருப்பானா இவன் ஏமாத்துவானா கையில் காசை கொடுக்குறதா கூட ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க ஒரு சிலர் இவன் உண்மையாக இருப்பானா ஒழுங்காக இருப்பானா இவன் திருடாமல் இருப்பானா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க ஒரு சிலர் இப்படிப்பட்ட சந்தேகம் உள்ளவங்க பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க பிள்ளைங்க லேட்டாக வந்தால் கூட எங்கே போய் வந்த கரெக்டு தான் பிள்ளைய வந்து லேட்டாக வந்தால் யோசிக்க வேண்டியது தான் ஆனால் பிள்ளைய ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப டீப்பாக சந்தேகப்படக்கூடாது அப்போ சந்தேகம் என்கிறது எல்லாருக்குள்ளையும் வேலை செய்கிற ஒரு விஷயம் ஆகவே கத்தர் இந்த சந்தேகத்தின் ஆவியிலிருந்து கத்தர் விடுதலை ஆக்கும்படி நாம் இன்னைக்கு ஜோகம் பண்ண போகிறோம் ஆமேன் அது லூவியா சத்தமாக ஒரு வேலையிலே சொல்லுவோம் இது ரொம்ப மோசமானது நான் ஒரு சில குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த கணவன் அல்லது அந்த மனைவி அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆளை பயங்கரமாக குடும்பப்படுத்துவாங்க அதாவது அவன் வாழ முடியாது அவன் சாவ முடியாது அந்த மாதிரி அவ்வளவு பயங்கரமானது இந்த சந்தேகத்தின் ஆவி நான் உண்மையாக சொல்கிறேன் கத்த அப்படிப்பட்ட ஆவிகளை நமக்குள்ளே வைக்காதது உண்மையாகவே பெரிய சந்தோஷம் ஆமாம் அதில் லூவியா அவன் யாருக்காக அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எண்ணங்கள் இருந்தால் நல்ல ஞாபகத்து கொள்ளுங்கள் அது பிசாசனுடைய ஆவி அந்த பிசாசனுடைய ஆவிக்கு இன்றைக்கு நாம முடிவு போறோம்